Hi, very welcome to Study with Chandi. In our video, 10th Samachir Max book, page number 23, Thinking Corner and Progress Check. First, Thinking Corner. Is an identity function one-to-one function. Okay, la, or identity function one-to-one function. Identity function is same element கூட pair ஆ இருக்குறது identity function ஓகேங்களா இங்க 1 னா இங்கேயும் 1 கூட 2 னா 2 3 னா 3 இதுதான் நமக்கு identity function இது ஒரு 1 to 1 function ஆனு கேக்குறாங்க எஸ் கண்டிப்பா identity function அப்படிங்கறது ஒரு 1 to 1 function ஆ தான் இருக்கும் ஓகேங்களா identity function ங்கறது ஒரு 1 to 1 function progress check பாருங்க சோ progress check ல true or false இதுதான் நம்ம எல்லா questions லயே true or false தான் கேட்டிருக்காங்க சோ all one-to-one function or onto function கேட்டிருக்காங்க ஓகேங்களா எல்லா one-to-one functionமே ஒரு onto functionா அதுதான் question ஆனா கண்டிப்பா அது false ஏன் பாருங்க இப்போ ஒரு one-to-one functionனா என்ன அர்த்தம் elements இங்க இப்போ இது 1 2 3 a b c இப்படி pair ஆ இருக்குறது பேரு ஒரு one-to-one function ஓகேங்களா ஓகே எல்லா one-to-one functionமே onto ஆ இருக்குமா அப்படிங்க தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆன்டூ னா என்ன ஆன்டூ அப்படிங்கறது கோடொமைன் ஈக்குவல் டு ரேஞ்ச் இதுதான் வந்து உங்களுக்கு ஆன்டூ ஓகேங்களா ஆன்டூவோட ஃபார்முலா என்னன்னா கோடொமைன் ஈக்குவல் டு ரேஞ்ச் கோடொமைன் இது ஃபுல்லா கோடொமைன் இதுல நமக்கு ஃபங்ஷன் ஆயிருக்கிறது எல்லாம் ரேஞ்ச் ஓகேங்களா சோ கோடொமைனும் ரேஞ்சும் ஈக்குவலா இருக்கும்போது அது ஒரு ஆன்டூ ஒன் ஃபங்ஷன் மேபி இதே இடத்துல எனக்கு இங்க பாருங்க 1 2 3 4 கொடுத்துட்டு ஓகேங்களா A, B, C, D, E இயும் கொடுத்துட்டாங்க நிச்சுக்கோங்க இதுக்கு நான் போடுறேன் இப்படி எனக்கு பேர் ஆயிடுச்சு இது ஒரு ஃபங்க்ஷனா அப்படி நம்ம செக் பண்றதுக்கு என்ன பாப்போம் டொமைன் தான் பாப்போம் டொமைன்ல எல்லா எலிமெண்ட்டுக்கும் அவுட்புட் கிடைச்சிருச்சுனா இது ஒரு ஃபங்க்ஷன் ஓகே ஓகேங்களா அப்போ இது ஃபங்க்ஷன் இது ஃபங்க்ஷன் எல்லா இது ஒரு ஃபங்க்ஷன் இது ஒரு ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் 1 டு 1 அப்புறம் ஆன் டூ ஆனா இந்த ஃபங்க்ஷன் 1 டு 1 ஆ இருக்குமே தவிர ஆன் டூவா இருக்காது ஏன் பாருங்க இங்க இருக்கிற இ எலிமெண்ட்டுக்கு நம்மளுக்கு பேரே ஆகல அதுக்காக இது ஒரு ஃபங்க்ஷன் சொல்ல மாட்டோம் ஃபங்க்ஷன் இல்லைன்னு சொல்ல மாட்டோம் இது ஒரு ஃபங்க்ஷன் தான் ஏன்னா நம்ம பார்க்க வேண்டியது ஒரு ஃபங்க்ஷனா அப்படின்னு செக் பண்றதுக்கு டொமைன் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்கும் அவுட்புட் கிடைச்சிருக்கா அப்படிங்கறத செக் பண்ணா போதும் அந்த அவுட்புட் ஒரே ஒரு அவுட்புட்டா இருக்கணும் எல்லா டொமைனுக்கும் ஒரே ஒரு அவுட்புட் ஒரே ஒரு இன்புட் ஒரே ஒரு அவுட்புட் இருக்கணும் அது ஒரு ஃபங்க்ஷன் சோ இதுவும் ஃபங்க்ஷன் இதுவும் ஃபங்க்ஷன் இது ஆன் டூ ஃபங்க்ஷன் இது கண்டிப்பா ஆன் டூ ஃபங்க்ஷன் இருக்காது சோ எல்லா 1 டு 1 ஃபங்க்ஷனுமே ஆன் டு ஃபங்க்ஷனா இருக்காது ஓகேங்களா சோ இதோட ஆன்சர் வந்து ஃபால்ஸ் செகண்ட் பாருங்க there will be no one to one function from a to b when number of a equal to 4 and number of b equal to 3 ஓகேங்களா இப்போ என்ன क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க நல்லா படிக்கணும் there will be no one to one function from a to b a வந்து ஏவோட கவுண்ட் 4 பியோட கவுண்ட் 3 அப்படிங்கற எலிமெண்ட் இருக்கும்போது அங்க வந்து ஒரு 1 to 1 ஃபங்ஷனே இருக்காது there will be no 1 to 1 ஃபங்ஷன் கொடுத்திருக்காங்க அது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஆனா ட்ரூ தான் எப்படின்னு பாருங்க இப்போ ஏ செட் இருக்குது பி செட் இருக்குதுன்னு வெச்சுக்கோங்க இந்த இடத்துல 1 2 3 4 4 எலிமெண்ட் சொல்லிருக்காங்க நம்ம 4 எலிமெண்ட் எழுதிட்டோம் பி ல 3 எலிமெண்ட் சொல்லிருக்காங்க ஏ பி சி னு 3 எலிமெண்ட் இருக்குதுன்னு வெச்சுக்கோங்க இது நமக்கு பேர் ஆயிடுச்சுனா எப்படி பேர் ஆகும் இப்படி பேர் ஆகும் ஓகேங்களா இது வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா இது ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிருக்காங்க ஓகேங்களா ஃபங்க்ஷன்னாலே என்ன அர்த்தம் டொமைன்ல எனக்கு எந்த எலிமெண்ட்டும் பேலன்ஸ் இல்லாம எனக்கு பேரா இருந்தா தான் ஃபங்க்ஷன் இங்க பேர் ஆகாம எலிமெண்ட் இருந்தாலே அது நாட் அ ஃபங்க்ஷன் சோ இது நம்மளுக்கு பேர் ஆயிருக்கணும் இது பேர் ஆகிறதுனா எங்க பேர் ஆகலாம் ஏ பி சி எதுக்கு வேணாலும் பேர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நானு சி பக்கத்துல இருக்கிறனால சிக்கு பேர் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா பண்ணியாச்சு அப்ப இப்பதான் இது ஒரு ஃபங்க்ஷன் ஓகேங்களா நம்மளுக்கு இங்க 4 எலிமெண்ட் இருக்கு இங்க 3 எலிமெண்ட் தான் இருக்குன்னு நம்ம 1 டு 1 ஃபங்க்ஷனா மேட்ச் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு இது ஃபங்க்ஷன் ஆகாது 4 ரிமைனிங் ஆயிரும் இது ஃபங்க்ஷன் இல்லைன்னு ஆயிரும் ஓகேங்களா நம்ம இந்த மாதிரி 4ங்கற ரிமைனிங் இருக்கிற ஏதாவது ஒரு டொமைன் எலிமெண்ட் ரிமைனிங் இல்லாம நம்ம கம்ப்ளீட் பண்ணனும் சோ இந்த ரிமைனிங் இருக்கிற டொமைன் எலிமெண்ட்ட நம்ம ஏ பி சி கூட எது கூட வேணால ஏதாவது ஒன்னு கூட நம்ம பேர் பண்ணி இது ஒரு ஃபங்க்ஷனா நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு ஓகே இந்த 4 எலிமெண்ட் இருக்கிற ஃபங்க்ஷனையும் 4 அண்ட் 3 எலிமெண்ட் இருக்கிற இந்த ஃபங்க்ஷன் ஒரு 1 டு 1 ஃபங்க்ஷனா கண்டிப்பா இருக்காது இந்த இடத்துல பாருங்க 3ங்கற எலிமெண்ட்டுக்கு சி 4ங்கற எலிமெண்ட்டுக்கு சி அப்ப இது 1 டு 1 ஃபங்க்ஷனே கிடையாது ஓகேங்களா இது ஒரு many to one function ஓகேங்களா சோ இந்த மாதிரி ஏல உனக்கு
கவுண்ட் அதிகமாகவும் பியில கவுண்ட் கம்மியாகவும் இருக்கும்போது அது ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனாக கண்டிப்பாக இருக்க போகிறது கிடையாது. அது கண்டிப்பாக மெனி டு ஒன் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. தேர்ட் சம் பாருங்க. ஆல் ஆன் டு ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். எல்லா ஆன் டு ஃபங்க்ஷனுமே ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு நம்ம மேலே போட்ட இதவே எழுதிக்கலாம். நான் திரும்ப அதவே எழுதுற பாருங்க. 1, 2, 3, 4 நம்ம எழுதியிருந்தோம். பியோட எலமெண்ட் பாத்தீங்கன்னா ஏபிசின்னு எழுதியிருந்தோம். ஓகேங்களா? எல்லா ஆன் டு ஃபங்க்ஷனுமே ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்கிறாங்க. இப்ப பாருங்க, இதே எலமெண்ட் நான் எழுதுறேன். 1, 2, 3, 4 ஏபிசிடி சேர்த்துக்கிறேன். ஓகேங்களா? சோ எனக்கு இப்படி பேர் ஆயிருக்கு. இது பாத்தீங்கன்னா எனக்கு இப்படி பேர் ஆயிருக்கு. ஓகேங்களா? இதுவும் ஒரு ஃபங்க்ஷன் தான். எனக்கு இது ஒரு ஃபங்க்ஷன் தான். ஓகேங்களா? இது ஆன் டு ஃபங்க்ஷனா? கண்டிப்பா இது ஆன் டு ஃபங்க்ஷன். ஆன் டு ஃபங்க்ஷனோட ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னாலே அதோட ரூல் என்ன? ரூல் நம்ம ஆல்ரெடி நிறைய இதுல பாத்துட்டோம். கோடொமைன் ஈக்குவல் டு ரேஞ்ச். இதுதான் வந்து ஆன் டு ஃபங்க்ஷனோட ரூல். ஓகேங்களா? இப்போ இது ஒரு ஆன் டு ஃபங்க்ஷனா இருக்குதா? ஆமா, ஆன் டு ஃபங்க்ஷனா தான் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு எலிமெண்ட் எதுவுமே கோடொமைன் ரேஞ்சு ஒன்னா தான் இருக்கு. இதே தான் கோடொமைன், இதே தான் ரேஞ்ச். கோடொமைன் ரேஞ்சு ஒன்னா இருக்கு. ஓகே, இது ஒரு ஆன் டு ஃபங்க்ஷன். இது பாருங்க, இது ஒரு மெனி டு ஒன் ஃபங்க்ஷன், இது ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். அதே ஞாபகம் வச்சுக்கோங்க, இது மெனி டு ஒன் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? சோ இந்த ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் பாருங்க, இதுலயும் கோடொமைனும் எனக்கு ஏபிசிடி தான், ரேஞ்சும் ஏபிசிடி தான். இதுல கோடொமைன் ஏபிசி, ரேஞ்சும் ஏபிசி. ஓகேங்களா? சோ அப்போ இது ஆன் டு ஃபங்க்ஷன் தான், இது ஆன் டு ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? இது ஒரு ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன், அதுல ஆன் டு ஃபங்க்ஷன். இது மெனி டு ஒன் ஃபங்க்ஷன், அதுல ஆன் டு ஃபங்க்ஷன். சோ எல்லா ஆன் டு ஃபங்க்ஷனுமே ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனா தான் இருக்கணும்னு ரீசன் கிடையாது. அது மெனி டு ஒன் ஃபங்க்ஷனாவும் இருக்கலாம். சோ இவங்க கொடுத்திருந்த இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். ஃபோர்த் பாருங்க, there will be no on to function from a to b when number of a equal to 4, number of b equal to 5. அதாவது a-ல இருக்கிற எலமெண்ட் 4 எலமெண்ட்ஸும் b-ல 5 எலமெண்ட்ஸும் இருக்கும்போது, ஓகேங்களா, அது வந்து ஒரு ஆன் டு ஃபங்க்ஷனா இருக்காதான்னு கேக்குறாங்க. ஆமா, இருக்காது, ட்ரூ தான். ஓகேங்களா? அது எப்படின்னு பாக்கலாம். இப்ப பாருங்க, ஏல 4 எலமெண்ட் கொடுத்துருக்காங்களா? சோ 1, 2, 3, 4 வச்சுக்கலாம். B ல நம்மளுக்கு 5 எலமெண்ட் கொடுத்துருக்காங்க. சோ ஏ பி சி டிஇ இப்படி நம்ம 5 எலமெண்ட்ஸ் வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஒரு ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன்னா நம்மளுக்கு எப்படி பேர் ஆகும்? ஒரு இன்புட் ஒரு அவுட்புட், ஒரு இன்புட் ஒரு அவுட்புட். சேஞ்ச் ஆகும் கூட இருக்கலாம். ஓகேங்களா? இப்படி சேஞ்ச் ஆகும் கூட இருக்கலாம். ஆனா ஒரு இன்புட் ஒரு அவுட்புட் இருக்கணும். இது ஃபங்க்ஷன். ஓகே, இது ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, ஆனா இது ஆன் டு ஃபங்க்ஷன். ஆன் டு ஃபங்க்ஷனுக்கு என்ன ரீசன் பார்த்தோம்? ரேஞ்ச் ஈக்குவல் டு கோடொமைன் பார்த்தோம். அது இங்க அப்ளை ஆகுதா? அப்ளை ஆகல. எனக்கு ரேஞ்ச் என்ன? இங்க பாருங்க, கோடொமைன் இதோடது என்ன எழுதி பாருங்க. கோடொமைன் அப்படிங்கறது ஏ பி சி டிஇ, இதான் கோடொமைன். ஆனா என்னோட ரேஞ்ச் என்ன வருது? ஏ பி சி இ மட்டும்தான் வருது, டி வரல. அப்போ கோடொமைனும் ரேஞ்சும் எனக்கு ஈக்குவலா இல்ல? அப்போ கண்டிப்பா இது ஒரு ஆன் டு ஃபங்க்ஷனா இருக்க முடியாது. ஆனா இந்த இடத்துலயே நான் வந்து பாத்தீங்கன்னா வேற எங்க இருந்தாவது ஒரு லைனை இதுக்கு டிரா பண்ணிட்டேன் அப்படின்னா அது ஒரு ஃபங்க்ஷனாவே இருக்க முடியாது. ஓகேயா? ஏன் இது ஒரு ஃபங்க்ஷனா இருக்க முடியாது? ஒரு இன்புட்டுக்கு ஒரே ஒரு அவுட்புட் தான் இருக்கணும். ஒரு இன்புட்டுக்கு ரெண்டு அவுட்புட் எல்லாம் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்படி இருந்துச்சுனாலே இது ஒரு ஃபங்க்ஷனா இருக்க முடியாது. சோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏ வந்து 4, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் 5 பி வந்து 5 இருக்கும்போது அது ஒரு ஆன் டு ஒன் ஃபங்க்ஷனா இருக்காது. அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் ட்ரூ. ஓகே, இப்ப ஃபிஃப்த் ஒன் பாருங்க. இஃப் எஃப் இஸ் அ பைஜெக்ஷன் ஃப்ரம் ஏ டு பி, தென் த நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பியான்னு கேக்குறாங்க. ஓகே, இப்போ ஏ டு பி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஏங்கிற ஏங்கிற செட்ல எவ்வளோ எலமெண்ட் இருக்கோ அதே நம்பர் ஆஃப் செட் எலமெண்ட் வந்து பியில இருக்குது, ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு பைஜெக்ஷன் ஃபங்க்ஷனா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேங்களா? யா, கண்டிப்பா பைஜெக்ஷன் ஃபங்க்ஷனா இருக்கும். இப்ப பாருங்க, 1, 2, 3, 4 எலமெண்ட் நான் ஏல எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி பியில வந்து 5, 6, 7, 8 அப்படின்னு சேம் கவுண்ட் ஆஃப் எலமெண்ட்டை எடுத்துக்கிறேன். இங்கேயும் 4 எலமெண்ட், இங்கேயும் 4 எலமெண்ட். ஓகேங்களா? சோ இது ஒரு பைஜெக்ஷன் ஃபங்க்ஷனா இருக்குமா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அது ஒரு 1 டு
ஒன் ஃபங்க்ஷனா இருக்கணும். செகண்ட் பாத்தீங்கன்னா அது ஆன் டு ஃபங்க்ஷனா இருக்கணும். அததான் வந்து நம்ம பைஜெக்ஷன் சொல்லுவோம். ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன்னா என்ன, ஒரு எலமெண்ட் டு ஒரு எலமெண்ட் பேர் ஆயிருக்கிறது. ஓகேங்களா, இது ஒரு ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனா? ஆமா, இது ஒரு ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ இது ஒரு ஆன் டு ஃபங்க்ஷனா? ஆன் டு ஃபங்க்ஷன்னா நம்ம ரூல் எல்லா சம்ஸ்லயும் பார்த்துட்டே தான் வந்துட்டு இருக்கோம். என்ன இருக்குது? கோ கோடொமைன் ஈக்குவல் டு ரேஞ்ச், இதான் பார்த்துட்டு இருக்கோம். ஆமாவா? நம்மளுக்கு கோடொமைன் 5, 6, 7, 8, ரேஞ்சும் நம்மளுக்கு 5, 6, 7, 8. சோ இப்போ நம்பர் ஆஃப் ஏ எலமெண்ட்டும் நம்பர் ஆஃப் பி எலமெண்ட்டும் ஈக்குவல் கவுண்டா இருக்கும் போது நம்மளுக்கு அது ஒரு பைஜெக்ஷன் ஃபங்க்ஷனா இருக்கலாம். ஓகேங்களா, ட்ரூ. சிக்ஸ்த் சம் பாருங்க. இஃப் நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஃபிஃப்த் சம்ல என்ன கொடுத்திருந்தாங்களோ அது அதே தான் இங்க கொடுத்திருக்காங்க. நல்லா பாருங்க. இஃப் நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பி, தென் த எஃப் இஸ் அ பைஜெக்ஷன் ஃப்ரம் ஏ டு பின்னு கேட்டிருக்காங்க. அங்க என்ன கொடுத்திருந்தாங்கன்னா பைஜெக்ஷனா இருக்க சான்ஸ் இருக்கான்னு கேட்டாங்க. ஓகேங்களா, இருக்குது. சோ இங்க கண்டிப்பா பைஜெக்ஷனா தான் இருக்கணுமா? எஃப் இஸ் அ பைஜெக்ஷன் ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு பி யா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்ல, பைஜெக்ஷனா இல்லாம இருக்கிறதுக்கும் நம்மளுக்கு சான்ஸ் இருக்கு. இப்ப பாருங்க, சேம் அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஏவும் நம்பர் ஆஃப் பியோட எலமெண்ட்டும் சேம் கவுண்டா. சோ 1, 2, 3 எடுத்துக்கிறேன் நான், ஏ பி சி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஓகேவா? சோ இது வந்து பைஜெக்ஷன் ஃபங்க்ஷனா தான் இருக்கணுமானா? கண்டிப்பா கிடையாது. இது எனக்கு ஃபங்க்ஷனா? எஸ், இது ஃபங்க்ஷன். ஓகேங்களா, ஏன் இது ஒரு மெனி டு ஒன் ஃபங்க்ஷன்? ஓகேங்களா, மெனி டு ஒன் ஃபங்க்ஷன். ஓகே, இது வந்து ஆன் டு ஃபங்க்ஷனா? கிடையாது, இது வந்து ஒரு இன் டு ஃபங்க்ஷன். ஏன்னா ரேஞ்சும் கோடொமைனும் நாட் ஈக்குவல். ஓகேங்களா, அப்படின்னா இது நம்மளுக்கு என்ன, ஒரு இன் டு ஃபங்க்ஷன். மெனி டு ஒன்ல இன் டு ஃபங்க்ஷன், இதுவும் நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் தான். ஓகேங்களா, இதவே நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா 1, 2, 3 ஏபிசின்னு போட்டு சேம் எலமெண்ட் பேர் ஆயிடுச்சு. இது இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இது வந்து ஒரு ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன், ஒன் டு ஒன்ல ஆன் டு ஃபங்க்ஷன். சோ நம்மளுக்கு இப்படி இருந்தாலும் ஃபங்க்ஷன் தான், இப்படி இருந்தாலும் ஃபங்க்ஷன் தான். சோ நம்மளுக்கு இப்படி என் ஆஃப் நம்பர் ஆஃப் ஏ எலிமெண்ட் நம்பர் ஆஃப் பி எலிமெண்டோட கவுண்ட் சேமா இருக்கிறதுனால அது பைஜெக்ஷனா தான் இருக்கணுங்கிற இது கிடையாது. ஓகேங்களா, சோ நம்மளுக்கு அது மாறி கூட இருக்கலாம். சோ இந்த ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு தப்பு. செவன்த் சம் பாருங்க. ஆல் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் பைஜெக்ஷன். ஓகேங்களா, எல்லா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனும் பைஜெக்ஷனான்னு கேக்குறாங்க. நோ, கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா இங்க பாருங்க. சாரி, ஓகேங்களா, இப்போ 1, 2, 3 இருக்கு. இந்த இடத்துல ஏபிசின்னு இருக்கு. ஆனா எல்லா எலமெண்ட்டும் எனக்கு ஒரே எலமெண்ட் கூட பேர் ஆகிறது பேர் தான் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, சோ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் பைஜெக்ஷனா இருக்க சான்ஸே கிடையாது. கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னாலே என்னோட டொமைன்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் கோடொமைன்ல இருக்கிற ஏதாவது ஒரு எலமெண்ட் கூட மட்டும் ஃபங்க்ஷன் ஆகிறது பேர் தான் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். சோ இது கண்டிப்பா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது மெனி டு ஒன் ஃபங்க்ஷன் தான். ஓகேங்களா, மெனி டு ஒன் ஃபங்க்ஷன்னா தவிர அது ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். பைஜெக்ஷன்னா என்ன, அது ஒரு ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனா இருக்கணும். ஓகேங்களா, ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனா இருக்கணும். அதுக்கப்புறம் அது வந்து ஆன் டு ஃபங்க்ஷனா இருக்கணும். ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன்ல ஆன் டூவா இருந்தாதான் அது ரெண்டும் சேர்ந்துதான் நம்மளுக்கு பைஜெக்ஷன். சோ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் எடுக்கும் போதே அது பாத்தீங்கன்னா மெனி டு ஒன் ஃபங்க்ஷன், அது கண்டிப்பா பைஜெக்ஷனா இருக்க சான்ஸே இல்லை. சோ இந்த ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு ஃபால்ஸ். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.